தயாரிப்பாளர் சங்கத்துல குழப்பங்கள் இப்ப அதிகமாயிட்டு இருக்குங்க. விஷால் வந்து இதுக்கு பொறுப்பேற்ற உடனே பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு படமும் எந்த வாரம் ரிலீஸ் ஆனுங்கிறத தயாரிப்பாளர் சங்கம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த ரூல்ஸ் கட்டுப்பட்டு தான் நம்ம தனுஷ் தயாரிப்புல காலா திரைப்படம் பாத்தீங்கன்னா 2 மாசம் தள்ளி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த விஷயத்துல தனுஷுக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. கடைசியில் இப்ப என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்மஸ் பண்டிகை ஒட்டி தன்னுடைய மாரி 2 படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா இதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் அனுமதி தரல. அனுமதி தந்தாலும் தராட்டியும் என்னோட படத்தை அந்த பண்டிகை நாளனை தான் ரிலீஸ் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஒரு மீட்டிங்ல ஒன்று கூடி பேசினாங்க. நிறைய தயாரிப்பாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுல கடைசி என்ன முடிவு எடுத்துக்காங்கன்னா, ஃபெஸ்டிவல் சமயத்துல எந்த கட்டுப்பாடும் வேணாம், ஏன்னா அப்பதான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா படம் பார்க்க வருவாங்க. படங்களுக்கும் நல்லது, தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நல்ல விஷயங்கிறதுனால ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ மாறிட்டு வழக்கம் போல ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை கிளம்பிருக்கு. அது என்னன்னா, விஷ்ணு விஷாலோட சிலுக்குவார்பட்டி சிங்கம் படத்தையும் பாத்தீங்கன்னா கரெக்டா தயாரிப்பாளர் சங்கத்தின் அனுமதி வாங்கி கிறிஸ்மஸ் பண்டிகையோட்டி ரிலீஸ் பண்ணதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப மாறிட்டு உள்ள வர்றதுனால இவங்களுக்கு தியேட்டர் கம்மியாகுங்கிறதா அவங்களோட ஃபீலிங்கா இருக்கு. விஷ்ணு விஷால் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், நாம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் மத்தவங்க பாத்தீங்கன்னா ரூல்ஸை மீறாங்க, இங்க ஒண்ணுமே சரி கிடையாது அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தார். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.